மாவட்டம் ஒரு முதன்மையாக பால் உற்பத்தியிலே 250,000 கால்நடைகள் கூடிய உற்பத்தியை செய்கின்றது. தேசிய மட்டத்திலே இரண்டாவது நிலையை பெற்றிருக்கின்ற அந்த பிரதேச மக்களுடைய கால்நடைகளுக்கு எந்த ஒரு ஏக்கர் காணியை கூட மேய்ச்சல் நிலமாக ஒதுக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக கடந்த ஆறு மாத காலமாக நாங்கள் ஒவ்வொரு டிவிஷனல் மீட்டிங் நடக்கின்ற போதும் குச்சவெளி பிரதேச அபிவிருத்தி குழுவிலும் தம்பலகாமம் அபிவிருத்தி குழுவிலும் கிண்ணியா அபிவிருத்தி குழுவிலும் மூதூர் அபிவிருத்தி குழுவிலும் கந்தராய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் நாங்கள் பல பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்றோம். குச்சவெளியிலே உங்களுக்கு தெரியும் சவர் பிரதேசம் என்கின்ற சவராறு என்கின்ற பகுதியிலே 3,000 ஏக்கரை ஃபொரஸ்ட் இப்பொழுது கூறுகின்றார்கள், நீங்கள் கால்நடைகளை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களுக்கு அது உரித்துறை என்று கூறுகின்றார்கள். நாங்கள் பிரேரணையாக கொண்டு வந்திருக்கின்றோம், 1,000 ஏக்கரை முதல் முடிவுக்க கூறினோம், மற்றும் 3,000 ஏக்கரை நீங்கள் கெசட் மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் பாதுகாப்பு படையினுடைய அவர்களுடைய நெருக்குதல் இல்லாமல் சுயாதீனமாக அவர்கள் வைத்துக் கொள்வதற்காக. உங்களுக்கு தெரியும் மொரவாவை போன்ற பிரதேசம் தம்பலகா கிராமத்தினுடைய கடவான அட்டவண பிரதேசங்களிலே இருந்து தொடர்புடைய பிரதேசங்களாகும். அங்கு தம்பலகாம பிரதேசத்திலே 68,000 மேற்பட்ட கால்நடைகள் இருக்கின்றது. அந்த கால்நடைகளை அவர்கள் அங்கு கொண்டு செல்கின்ற போது அங்கிருக்கின்ற படையினரால் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள்.